இன்னைக்கு வந்து வெங்காய பூரி மசாலாவும் செஞ்சு காட்ட போறேன். பூரிக்கு வந்து ஏத்த தொட்டுக்கத டிஷ், அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துருவோம். பல்லாரி வந்து ஒரு மூணு சைஸ் எடுத்து வச்சிருக்கேன், பெரிய சைஸா ஒரு மூணு மூணு பல்லாரி எடுத்து நீல வாக்கில் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு தக்காளி வந்து ஒரு பெரிய பழமா எடுத்து ஒன்னே ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் இது கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, கல் உப்பு தேவையான அளவு, இதால ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு, சோம்பு, கடுகு, இது மூணு தான் தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். அவ்வளோதான். நாங்கள் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிப்போம், ஒரு கடாய் வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுப்போம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். பொன்னூறுவலாக வரணும், நல்லா வந்து நம்ம பொன்னூறுவலாக வரட்டும் கடலைப்பருப்பு. இது சப்பாத்தி பூரி ரெண்டுக்கு, அந்த இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா எல்லாம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துப்போம், பச்சை மிளகா சேர்த்துப்போம். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயத்தை சேர்த்துருவோம், நல்லா எல்லாம் பொன்னிறமாக வந்துருச்சு. வெங்காயத்தை சேர்த்துப்போம். எடுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டாச்சு. மூணு சைஸ் நான் போட்டிருக்கேன் மூணு. இப்போ நல்லா பல்லாரி நல்லா வந்து வதக்கிடணும். நம்மளுக்கு பல்லாரி வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினா தான் அந்த பூரி குருமாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் பொரி மசாலா வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பல்லாரி போட்டாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம், கொஞ்சமாகவே சேர்த்துப்போம். நம்மளும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம், பத்தரைனா சேர்த்துக்கலாம். இதோட எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துப்போம். இடித்து தட்டியும் போடலாம், நான் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டியும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நல்லா வந்து வதங்கி வரணும் நம்மளுக்கு. வெங்காயம் வதங்கியிருக்கு நல்லா. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி பழத்தை சேர்த்துப்போம். தக்காளி போட்டு நல்லா வந்து ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். உப்பு சேர்த்ததுனால நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வரும். நம்மளுக்கு வந்து வதங்கிட்டு இருக்கு, நல்லா வதங்க வதங்க தான் நம்மளுக்கு. மஞ்சத்தூள் வந்து நல்லா வந்து பல்லாரி தக்காளி எல்லாம் வதங்கி வந்துருச்சு. கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனால் தான் எல்லாமே நான் சேர்க்குறேன் அளவு. கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ மூணுத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா வந்து அந்த மசாலா வாடகை நம்மளுக்கு வந்து போகணும். நல்லா வந்து எவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா வதக்கணுமோ வதக்கிடுங்க. அப்போ தான் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து இது பண்ணணும். வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். வச்சு மூடி வைக்க போகிறேன். இப்போ வந்து எல்லாமே சேர்த்தாச்சு, மஞ்சள் எல்லாமே சேர்த்துட்டோம். அந்த வெங்காயம் வேகிறது அளவுக்கு தான் நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். வந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குதுன்னு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நல்லா வந்து மூடி வச்சுருவோம். நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயம் நல்லா வெந்து வரணும். மூடி வச்சுட்டேன். அப்புறமா கடமாவில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப எடுத்து வைக்கல. அதில் வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருவோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து கிண்டிடுவோம். நல்லா வந்து நல்லா கொதிச்சு வெந்து வந்துருக்கு. நல்லா அந்த பல்லாரியெல்லாம் நல்லா வந்து வெந்து வரணும். நல்லா வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூனுக்கு மேலே வேணாம், போட்டோம்னா ரொம்ப குழ குழன்னு போயிடும். நம்மளுக்கு ஒரு ஸ்பூனே போதுமான அளவு. அந்த திக்னஸ்ஸுக்காண்டி தான் நம்ம போடுறது. வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நம்மளுக்கு திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் அதை திக்காக இருக்கக்கூடாது. இங்கே இருந்து இந்த மாதிரி இருக்கணும். சூப்பரான வெங்காய பூரி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துப்போம். நல்லா அந்த கடலமாவு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசானா இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், மனமாக இருக்கும். நம்மளுக்கு குருமா வந்து பார்க்கறதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பூரி வெங்காய மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. வெங்காயத்தை வச்சு நான் வந்து இப்போ அடுப்பண்ணு பார்த்துட்டு வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்க போகிறேன். செஞ்சுட்டு வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான நம்மளுக்கு டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து எண்ணெய் காய வச்சு பூரி வந்து பொரிச்சாச்சு. சூப்பராக வந்து பொரிஞ்சு எடுத்தாச்சு. பூரிக்கும் அந்த குருமாவுக்கும் சூப்பராக இருக்குங்கிறதுனால பூரி போட்டு நாங்கள் அந்த குருமா செஞ்சுருக்கோம். இப்போ
எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு நம்ம போடணும். அப்பதான் நம்மளுக்கு நல்லா பூரி வந்து நல்லா பொரிஞ்சு பூரி நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்களேன் புஸ்ஸும் போயிருச்சு. பூரி எல்லாம் பொரிஞ்சாச்சு. நான் ஒன்று தான் பாக்கி இருக்கு. பாருங்க எப்படி பொரிஞ்சிருக்குன்னு. பூரி வந்து எல்லா பூரியும் பொரிச்சாச்சு. சூப்பரான குருமாவுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. பூரி இது தான் இன்னைக்கு சூப்பராக இருக்குது. சூப்பரான வெங்காய பூரி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே இருங்க, இதான் நைட்டு சாப்பாடு வந்து டின்னரு. இங்கே இருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பரான டேஸ்டான பூரிக்கருமா வந்து ரெடியாச்சு. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே இருங்க, பூரியெல்லாம் பஞ்சு பஞ்சாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா படுறோட சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே.